தத்பருசாய வத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறது ஒரே ரூபாயில் குபேர சம்பத்து. அதாவது நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நமக்கு பணம் வேணும், பணம் ஒன்று இருந்தாலே போதும், இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் விலைக்கு வாங்கிடலாம், இந்த உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து கர்ஜனையோடு வளம் வரலாங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குதுங்க. அது ஓரளவு உண்மையாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது கூட இந்த கலிகாலத்தில் யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்ருக்குது. அந்த வகையில் எந்த குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு பணம் என்ற தனம், அதாவது குபேர சம்பத்து கிடைக்கணும் இல்லையா, செல்வம் அப்படிங்கிறது கிடைக்கணும், வந்த செல்வம் தங்கணும். அப்படி செல்வம் கிடைக்கிறதுக்கு அல்லது குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்கு எத்தனையோ பூஜை புனஸ்காரங்கள் தான தர்மங்கள் கடவுள் வழிபாடு சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பொதுவாக, அதாவது எண்ணற்ற பிரார்த்தனைகளும் எண்ணற்ற வழிபாட்டு முறைகளும் எண்ணற்ற பரிகாரங்களும் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு சுருக்கமாக எளிதாக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே குபேர சம்பத்து அப்படிங்கிறது ஒரே ஒரு ரூபாயில் குபேர சம்பத்து பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்குது. எந்த மாதிரி ஒரே ரூபாயில் நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் யாராக இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வம் இருக்கும் இல்லையா, ஒரு குடும்பத்திற்கு வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்து கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணக்கூடிய இடத்துல அந்த குலதெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இளநீர் அபிஷேகம், அதே சமயத்தில் பன்னீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இந்த மாதிரியான அபிஷேகங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் அந்த சாமியுடைய நெத்தியில் சிரசு காணிக்கை என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஒத்த ரூபாயை சாமியுடைய நெத்தியில் வைப்பாங்க, அதாவது சிரசு காணிக்கையாக வைப்பாங்க. அப்படி சிரசு காணிக்கையாக சாமிக்கு வைக்கப்பட்ட சாமியின் நெத்தியில் வைக்கப்பட்ட இடப்பட்ட அந்த ஒரே ஒரு ரூபாயை அடுத்த நாள் காலையில், அதாவது இன்னைக்கு சாமிக்கு அலங்காரம் பண்ணி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அடுத்த அலங்காரம் பண்ணும்பொழுது இந்த அலங்காரத்தை கலைப்பாங்க இல்லையா, அப்போ அந்த அலங்காரத்தை கலைக்கும்போது சாமியுடைய நெத்தி பகுதி வைத்திருக்கக்கூடிய அந்த ஒத்த ரூபாயை நீங்க வாங்கி அந்த அதே ஒத்த ரூபாயை, அதாவது குலதெய்வத்து கோயில் சாமியுடைய விக்கிரகத்துடைய நெற்றியில் பதிக்கப்பட்ட ஒத்த ரூபாயை ஒரு வெத்தலையில் மடித்து உங்களுடைய வீட்டில் பீரோ, அதாவது பணப்பெட்டியிலேயோ அல்லது பீரோவிலேயோ அல்லது கஜானாவிலேயோ அல்லது இதுவெல்லாம் இல்லாத ஏழையாக இருந்தால் கூட கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய சமையலறை, அதாவது கிச்சன் என்று சொல்லக்கூடிய சமையலறையில் இருக்கக்கூடிய உப்பு டப்பாவிலேயோ இந்த ஒரு ரூபாய் காயின்ஸை வந்து வெத்தலையில், அதாவது ஒத்த ரூபாயை வெத்தலையில் மதித்து உப்பு பொட்டலத்தில், அதாவது உப்பு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. நிச்சயமாக நிரந்தரமான செல்வம் கிடைக்கக்கூடிய, நீங்கள் வந்து கொடுமையான ஏழையாக இருந்தால் கூட குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய அபாரமான நன்மையை நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய அருமையான பெருமையான குபேர சம்பத்துக்கான செய்தி. ஆன்மீக தகவல், இன்றைய ஆன்மீக தகவலில் காரியத்தில் வெற்றி கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் சரி, நமக்கான காரியமாக இருந்தாலும் பொதுவான காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் தடை ஏற்படும் பொழுது நமக்கு வந்து சோர்வு ஏற்படும். ஒரு காரியத்தில் ஒரு முறை தடை ஏற்பட்டால் அது பரவாயில்ல, தாங்கிக்க முடியும். இரண்டு முறை தடை ஏற்பட்டாலும் நம்ம முயற்சி பண்ண முடியும். தொடர்ந்து மூன்று முறை, நான்கு முறை, ஏன் ஏழு முறை, எட்டு முறை தடை ஏற்பட்டால் கூட நம்ம அதை தாங்கிக்க முடியும். அந்த தடைகளை தகர்த்தெறிந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியும். ஆனால் தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டுட்டு, அதாவது வருடக்கணக்கில் வாழ்நாள் முழுவதுமே எந்த ஒரு காரியத்திலும் தடை எடுத்துகிட்டு இருந்துன்னு வைங்களேன், அப்போ நமக்கு வாழ்வதற்கே பிடிக்காது. என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு தேவையில்லாத சோம்பல், தேவையில்லாத ஏக்கம், தேவையில்லாத விரக்தி ஏற்படும்ங்கிறது யதார்த்தம். அந்த மாதிரி எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு காரியத்தில் தடை ஏற்படுது அப்படின்னா, அந்த தடைகளை வெல்வதற்கு, அந்த தடைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான வழிபாடு வேண்டுதல் இருந்தால் கூட பொதுவான காரிய தடைக்கு வந்து சூரிய வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. சூரிய வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தடையில்லாமல் வெற்றி தரும் அப்படிங்கிறது பொதுவான சாஸ்திர விதியாக இருந்தால் கூட அந்த ஆதித்ய ஹிருதயத்தை படிக்கும் பொழுது நமக்கு அற்புதமான மேன்மைகள் கிடைக்கிது, தடையில்லாத வாழ்வு அமையுது அப்படிங்கிறது
அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்தால் கூட, நாங்கள் சில பேர் இப்போ சந்திக்க வருகிற நிறைய பாக்கியவான்கள் சொல்கிறது, நான் சூரிய வழிபாடு வச்சுக்கிட்டேங்க, ஆதித்ய மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நாள் தவறாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கிறேன், சூரியனார் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லாமே செஞ்சும் நல்லது நடக்கலையே அப்படின்னு வந்து ஒரு விரக்தியோடு கேள்வி கேட்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள பாக்கியவான்களுக்கு வெறுமனே சூரிய வழிபாட்டாலே உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறது நல்லது, கைமேல் பலன் கிடைக்குது அப்படிங்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த மாதிரியான வழிபாடுகளெல்லாம் வச்சுக்கிட்டு கூட வருஷ கணக்கில் சூரிய வழிபாடு அதுவும் காலை நேரத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தால் கூட எங்களுக்கு நல்லது நடக்கலை, காரிய தடை ஏற்படுது அப்படின்னு இயக்கத்தில் உள்ள பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடியது, வாரம் முழுவதும் அதாவது வருடம் முழுவதும் நீங்கள் ஆதித்த வழிபாடு வச்சுக்கிறீங்க, சூரிய வழிபாடு வச்சுக்கிறீங்க, ஆனால் பலன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் விரக்தி அடைய வேண்டாம். வாரம் முழுவதும் நீங்கள் சூரியனை பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டால் கூட, அதாவது அதிகாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக சூரியனை வழிபாடு வச்சுக்கும் பொழுது காரியத்தில் இருக்கக்கூடிய தடை விலகி காரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும், கச்சிதமாகவே கிடைக்கும். அப்படி 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள சூரிய வழிபாடு வச்சும் வருஷ கணக்கில் வச்சு உங்களோட வாழ்நாளில் பாதி முழுவதும் வச்சு கூட எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு உள்ளவங்க வந்து வாரத்தில் ஒரு நாள், அதாவது திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களுடைய வீட்டில் இருந்தே சூரிய பகவானை பார்த்து வழிபாடு வச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் பெருமான் கோயிலுக்கு போய் அந்த சிவபெருமான் கோயிலில் இருந்து சூரிய வழிபாடு நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த சிவஸ்தலத்தில் போய் நின்று அந்த 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக ஞாயிற்றுக்கிழமை சூரியனை பார்த்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது மந்திரம் சொல்லாமலேயே உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அதனால் வெறுமனே சூரிய வழிபாடு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக ஆதித்ய வழிபாடு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக வச்சுக்கக்கூடிய அந்த சூரிய வழிபாட்டில் வாரம் ஒரு முறை சிவஸ்தலத்தில் நின்று அதே சூரியனை வழிபாடு வச்சுக்கும் பொழுது நிச்சயமான நன்மை, நிச்சயமான காரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த காரியத்தில் வெற்றி கிடைச்சித்தான் ஆகணும் அப்படிங்கிறது அதைவிட உண்மை. அதனால் இந்த மாதிரியான வழிபாடு வச்சு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியவான்கள் பயன் பெறணும், காரிய வெற்றி காரிய வெற்றியை சந்திக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன், பயப்பட வேண்டும். இன்றைய ஆன்மீக தகவலில் எதிர்ப்புகளை முறியடிக்கிறதுக்கு அல்லது எதிர்ப்புகளை தவிர்த்துக்கிறதுக்கு அல்லது எதிர்ப்புகளிலிருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒருவர் வந்து வாழ்க்கையில் முன்னேறினா எதிர்ப்பு வருது அப்படிங்கிறத விட சாதாரணமாக இருக்கிற நிலைமையில் இருந்தால் கூட தேவையில்லாத எதிர்ப்பு தேவையில்லாத போட்டி பொறாமைகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விஷயம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ரீதியான வகையில் வந்து உங்களுக்கு பிரச்சனை வருது, போட்டி வருது அப்படிங்கிறத விட எதிர்ப்பு வருது அப்படிங்கிறத விட சாதாரண உத்தியோகத்துக்கு போய் இருந்தால் கூட உங்க கூட பணிபுரியறவங்க தேவையில்லாத போட்டி பொறாமை எதிர்ப்பு காட்டக்கூடிய முறைப்பு காட்டக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது சின்ன சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய பெரிய வணிக வளாகமாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் எந்த மாதிரியான வியாபாரமாக இருந்தாலும் அந்த தொழில் ரீதியான வகையில் வரக்கூடிய அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு எத்தனையோ பரிகாரம் செய்தும் பலன் கிடைக்காத பாக்கியவான்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ஸ்தாபனத்தில் அதாவது நீங்கள் பணியாற்றக்கூடிய அந்த தொழில் இடத்துல வந்து அதாவது உத்தியோகஸ்தானத்திலேயோ அல்லது நீங்கள் பணியாற்றக்கூடிய அப்படிங்கிறத விட நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அந்த தொழில் ஸ்தாபனத்திலேயோ அல்லது வியாபார ஸ்தலத்திலேயோ ஒரு சின்ன கண்ணாடி டம்ளரில் ஒரு டம்ளர் அதாவது நிறைய டம்ளர் தண்ணீர் எடுத்துகிட்டு அந்த நிறைய டம்ளர் தண்ணீருக்குள்ளே ஒரு லெமன் எலுமிச்சம்பழத்தை போட்டு அதுக்குள்ளே ஒரு பச்சை கற்பூரத்தையும் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல அல்லது வேலை பார்க்கக்கூடிய உத்தியோக ஸ்தலத்தில் அல்லது வியாபார ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தானாக விலகும். திரும்பவும் சொல்கிறேங்க, ஒரே ஒரு கண்ணாடி டம்ளரில் வீட்டில் பயன்படுத்துகிற அன்றாடம் உபயோகப்படுத்துகிற கண்ணாடி டம்ளரை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. புதிதாக ஒரு கண்ணாடி டம்ளர் வாங்கி அதில் வந்து ஒரு எலுமிச்சங்கனியை போட்டு தொழில் ஸ்தாபனத்தில் உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறவங்களுடைய அந்த எதிர்ப்போ அவங்க மனசில் இருக்கக்கூடிய பகையோ அல்லது தேவையில்லாத திருஷ்டி சம்பந்தப்பட்ட பார்வைகளோ நிச்சயமாக விலகும் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை இன்றைய ஆன்மீக தகவலில் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய ஆன்மீக தகவலில் கொடிய நச்சுள்ள பாம்பிற்கு நாகத்திற்கு நல்ல பாம்பு அப்படிங்கிற பெயர் எதனால் வந்தது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது பொதுவாகவே ஒரு பாம்பு தீண்டினால் அதனுடைய விஷத்தின் மூலமாக உயிருக்கே சேதாரமாகக்கூடிய உயிருக்கே பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மை சாதாரணமாக சின்ன வயது குழந்தைக்கே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது கொடிய விஷமுள்ள அந்த பாம்பிற்கு எதனால் நல்ல பாம்பு அப்படிங்கிற வந்து பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம சாஸ்திரப்படி பாம்பு அப்படிங்கிற அந்த உயிரினம் வந்து தெய்வீக அம்சம் பொருந்தியதாக சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்குது, சான்றோர்களால் அறியப்பட்டிருக்குது.
அதாவது இந்த ஒருவருக்கு நல்ல பாம்பு தீண்டினால் எந்த அளவுக்கு உயிர் சேதம் உயிர் பாதிப்பு ஏற்படும்ங்கிறது உண்மையாக இருக்குதோ அதே மாதிரி நல்ல பாம்பு தீண்டி ஒருவர் வந்து உயிர் பிழைச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் இந்த உலகத்தில் கோடீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு முதன்மையான தகுதியை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதே இந்த சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்க அதாவது ஒரு நல்ல பாம்பு தீண்டி அவங்க வந்து உயிர் பிழைச்சி வந்துட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் சமுதாயத்தில் கோடீஸ்வரருங்கிற ஒரு சிறப்பான அந்தஸ்தை அவங்க அடைய முடியுங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் அந்த மாதிரி நல்ல பாம்பு தீண்டியும் நம்ம கோடீஸ்வரனாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குது இல்லையா, அதனால தான் பாம்புக்கு நல்ல பாம்பு அப்படிங்கிற பெயர் வச்சுருக்கிறாங்க. அதனால் நல்ல பாம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நாம் வந்து மாறுபட்ட கருத்துக்கள், இரண்டு பாம்பு பிணையல் போடும் பொழுது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய தகுதி இருந்தது அப்படின்னாலே நமக்கு சிறு யோகம் இருக்குது அப்படிங்கிறது, ஏதோ இரண்டு பாம்புகள் வந்து இணைந்திருக்கும் பொழுது அதை பார்க்கக்கூடிய தகுதி நமக்கு கிடைச்சதுனாலே அதில் வந்து நமக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. உங்களுடைய வாழ்வியல் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கள் தேவையில்லாத பொறாமைகள் தேவையில்லாத போட்டிகள் விலகக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது அந்த அளவுக்கு உண்மை. அதனால் மற்ற பாம்புகள் பிணையல் போடும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான யோகம் கிடைக்குது அப்படிங்கிறத விட நல்ல பாம்பு என்று சான்றோர்களால் சாஸ்திரத்தால் சொல்லப்பட்ட இந்த நாகபாம்பு பிணையல் போடும் பொழுது நாகபாம்பும் சாரப்பாம்பும் பிணையல் போடும் பொழுது நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு யோகம் அந்த நாள்லேயே ஆரம்பிக்குது அந்த நிமிடத்திலேயே ஆரம்பிக்குதுங்கிற விஷயத்தை சான்றோர்கள் கனகச்சிதமாக கண்டுபிடிச்சு தான் இந்த பாம்புக்கு நல்ல பாம்பு என்று பெயர் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீக தகவலில் தெரிஞ்சுக்கலாம். கஷ்டப்பட்டவங்களையும் கரோனாவால் அச்சப்பட்டவங்களையும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்து காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.